நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் பாலமேடு பிருந்தா நகர் பகுதியை சேர்ந்தவர்கள்தான் குமார் உஷாராணி தம்பதியினர். இவர்களுக்கு கோபெருஞ்சோழன் மற்றும் சித்தார்த் என்ற இரண்டு மகன்களும் இருந்தனர். இதைத் தொடர்ந்து உஷாராணிக்கு வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உள்ளவருடன் பழக்கம் ஏற்பட்டு திருமணத்திற்கு மீறிய உறவு வைத்திருந்ததாக தெரிகிறது. இதனை அறிந்த கணவரான குமார் பலமுறை கண்டித்தும் உள்ளார். ஆனால் மனைவியான உஷாராணியோ அதை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய கள்ளக்காதலுடன் அடிக்கடி தனிமேல் சந்தித்தும் வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குமாரோ கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தன்னுடைய இரண்டு மகன்களுக்குமே பூச்சிக்கொல்லி மருந்தை குளிர்பானத்தில் கலந்து கொடுத்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் சித்தார்த் மற்றும் கோபெருஞ்சோழன் ஆகிய இருவருமே சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். தந்தை குமார் அதிர்ஷ்டவசமாக உயிரும் பிழைத்தார். மருத்துவமனையிலிருந்து சில நாட்களுக்கு முன்பு சிகிச்சை முடித்து வீடு திரும்பினார். இந்நிலையில்தான் மனைவி உஷாராணி கொடுத்த புகாரின் பேரில் பாலமேடு போலீசார் இரண்டு மகன்களையும் கொலை செய்த வழக்கில் தந்தையான குமாரை வாடிப்பட்டி போலீசார் கைதும் செய்துள்ளனர். கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவனையே தற்போது மனைவி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.